அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல்தர விளையாட்டு இணையதளம் ThePapare.com-இன் தமிழ் கிரிக்கெட்டினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே LPL தொடரில் முதலாவது குவாலிஃபயர் மற்றும் எலிமினேட்டர் போட்டிகள் இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. அதன்படி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது தம்புள்ள ஓரா அணியினர். முக்கியமாக முதன்முறையாக கடந்த 3 ஆண்டுகளும் இவர்கள் இறுதிப் போட்டியை நெருங்கியதில்லை. ஆனால் இந்த ஆண்டு இறுதிப் போட்டியை நெருங்கியிருக்கின்றார்கள் முதன்முறையாக குசல் மெண்டிஸ் தலைமையில். முதலாவது குவாலிஃபயர் போட்டியை எடுத்துக்கொண்டால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த தம்புள்ள ஓரா அணி முதலில் களத்தெடுப்பை தேர்வு செய்திருந்தது. இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையிலே பந்து வீச்சாளர்களுக்கு சற்று சாதகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையிலே இவர்கள் முதலில் களத்தெடுப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்தார்கள். அந்த வகையிலே முதலில் துடுப்படுத்த ஆடுவதற்கு களமிறங்கியிருந்தது கோல் டைட்டன்ஸ் அணி. கோல் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த ஆரம்பம் என்று தான் கூற வேண்டும். 25 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் லிட்டன் தாஸ் மற்றும் பானுக ராஜபக்சே ஆகியோர் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டாலும் மிகச்சிறப்பாக ஷகிப் அல் ஹசன், லசித் க்ரூஸ்புல்லே ஆகியோர் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திலே 10 ஓவர்கள் நிறைவில் 83 ஓட்டங்கள் அளவில் பெற்றுக் கொண்டிருந்தது கோல் டைட்டன்ஸ் அணி. ஆனாலும் ஷகிப் அல் ஹசனின் ஆட்டமிழப்புக்கு பின்னர் தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் சரிக்கப்பட்டன. குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தார் கோல் டைட்டன்ஸ் அணியின் ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர் லசித் க்ரூஸ்புல்லே. இவரின் துடுப்பாட்டத்தின் உதவியுடன் கோல் டைட்டன்ஸ் அணி 146 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இவர் இறுதி பந்து ஓவர் வரையும் துடுப்படுத்த ஆடி 80 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 61 பந்துகளை சந்தித்து. இவரை தவிர வேறு எந்த துடுப்பாட்ட வீரர்களும் ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. அதிகபட்சமாக குறிப்பாக லசுன் ஷானுக்கு ஒரு ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் ஆட்டமிழந்து வெளியேறினார். எனவே 147 என்ற வெற்றி இலக்கு தம்புள்ள ஓரா அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தம்புள்ள ஓரா அணியை பொறுத்தவரையிலே மிகச்சிறப்பாக துடுப்படுத்த ஆடியிருந்தார்கள். குறிப்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கியிருந்த ஆவிஷ் கப்பனாண்டு மிகச்சிறந்த ஒரு வேகமான ஆரம்பத்தை பேச்சு கொடுத்திருந்தார். 14 பந்துகளுக்கு 24 ஓட்டங்கள். அதைத் தொடர்ந்து சதீர சமரவிக்ரம 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். இவர்கள் இருவரும் 64 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழக்க அதன் பின்னர் அணித்தலைவர் குசால் மெண்டிஸ் மற்றும் குசால் ஜானித் பீரர் அனுபவ துடுப்பாட்டு வீரர் இவர்கள் இருவரும் இணைந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். குறிப்பாக குசால் மெண்டிஸ் 49 ஓட்டங்களை மிகவும் நிதானமான முறையிலே பெற்றுக் கொடுத்திருந்தாலும் அவருடைய அரை சதத்தை தவறவிட்டு ஒரு ஓட்டத்தால் அரை சதத்தை தவறவிட்டு ஆட்டமிழந்திருந்தார். அதே நேரம் மறுமுறையிலே குசல் பெரேரா 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். எனவே இலகுவான முறையிலே வெற்றி இலக்கை அடையக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் கூட கடைசி ஓவரிலே ஒரு ஓட்டம் மாத்திரமே தேவைப்பட்டது. ஆனாலும் 4 பந்துகளை வீசுகின்ற அஸ்வின் ஷானுக்கு ஒரு விக்கெட்டும் இழக்கப்பட்டது. எனவே சற்று தடுமாறி இருந்தது கடைசி ஓவரில் மாத்திரமே. ஆனால் அதனை தவிர்த்து பார்க்கும்போது இந்த போட்டி ஒரு இலகுவான போட்டியாகவே தம்புள்ள ஓரா அணிக்கு அமைந்திருந்தது. குறிப்பாக தம்புள்ள ஓரா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. அதனை அடுத்து கோல் டைட்டன்ஸ் அணி இந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் விளையாட உள்ளது. அதனைத் தொடர்ந்து நடப்பு சாம்பியன் ஜாம்ப்னா கிங்ஸ் மற்றும் பீலவ் கண்டி ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெற்றது. இது எலிமினேட்டர் போட்டி. இந்த போட்டியில் தோல்வியடையும் அணி வெளியேறும் பட்சத்தில் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தது. அதன்படி நடப்பு சாம்பியன் 3 தடவைகள் கிண்ணத்தை வென்றிருந்த ஜாம்ப்னா கிங்ஸ் அணி முதன்முறையாக LPL தொடரில் இருந்து வெளியேறியிருக்கின்றது கிண்ணத்தை பெறாமல். முக்கியமாக இந்த போட்டியை பொறுத்தவரையிலே நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த ஜாம்ப்னா கிங்ஸ் அணி களத்திருப்பை தேர்வு செய்திருந்தது. அதன்படி முதலில் துருப்படுத்தாடிய பீலவ் கண்டி அணி மிகச்சிறப்பான ஒரு ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டது. குறிப்பாக அந்த அணியின் மொஹமட் ஹாரிஸ் மிகச்சிறப்பாக துருப்படுத்தாடியிருந்தார். அந்த அணியின் ஆரம்ப விக்கெட்டுக்காக பகசமான ஓட்டங்களின்றி ஆட்டமிழந்திருந்தாலும் தினேஷ் சந்திமால் மற்றும் முகமது ஹாரிஸ் ஆகியோர் மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். முக்கியமாக 69 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்டார்கள். இதில் தினேஷ் சந்திமால் 41 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டிருந்தார். வெறும் 64 பந்துகளை சந்தித்து இந்த ஆரம்பத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள் பீலவ் காண்டி அணியினர். பீலவ் காண்டி அணியை பொறுத்தவரையில் அதற்கு அடுத்தபடியாக வணிந்து வாசனங்க களமிறங்கி வேகமாக துருப்படுத்த ஆடினார். அது மாத்திரமின்றி களமிறங்கிய ஒவ்வொரு துடுப்பாட்ட வீரர்களும் வேகமாக ஆடியிருந்தார்கள். இதில் முகமது ஹாரிஸ் அதிகபட்சமாக 79 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 சிக்ஸர்கள் மற்றும் 8 பவுண்டரிகள் அடங்கலாக. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் கடைசி 2 ஓவர்களை ஜாம்ப்னா கிங்ஸ் அணி சிறப்பாக வீசியிருந்தது. ஒரு கட்டத்திலே 18 ஓவர்களுக்கு 180 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்த போதும் இறுதியாக 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 188 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது பீலவ் காண்டி அணி. எனவே மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள் பீலவ் காண்டி அணி. முக்கியமாக 188 ஓட்டங்கள் என்பது இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கை. காரணம் முதலாவது போட்டியிலே 146 ஓட்டங்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் மிகச்சிறப்பாக ஆடியிருந்தார்கள். இதே 189 என்ற வெற்றி இலக்கு மிக இலகுவான ஓட்ட இலக்கு அல்ல. இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையிலே ஒரு சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜாம்ப்னா கிங்ஸ் அணி தங்களுடைய நடப்பு சாம்பியன் என்ற ஒரு பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஆனாலும் கூட சிறந்த ஆரம்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. குர்பாஸ் ஒரு சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆனாலும் அவர் ரன் அவுட் மூலமாக ஆட்டமிழந்திருந்தார். சரித் அசலங்கு இந்த தொடர் முழுவதுமே பிரகாசிக்கவில்லை. அடுத்தடுத்த இன்னிங்ஸ்களிலும் கூட மோசமான
துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த போட்டியில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக களமிறங்கி அவர் ஓட்டங்களை குவிக்கவில்லை. எனவே ஆரம்பத்தில் தடுமாறி இருந்தது. முக்கியமாக வனிது அசரங்கவை குறிப்பிட வேண்டும். இந்த போட்டியை பொறுத்தவரையிலே காண்டி அணிக்கு நாயகன் வனிது அசரங்க. முக்கியமாக இந்த போட்டியிலே 6 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். ஒரு கட்டத்திலே 3 விக்கெட்டுகள், 48 ஓட்டங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் பந்து வீசியிருந்த வனிது அசரங்க தன்னுடைய முதலாவது பந்து ஓவரில் 2 விக்கெட்டுகள், தன்னுடைய 3வது பந்து ஓவரில் 2 விக்கெட்டுகள், அதனைத் தொடர்ந்து தன்னுடைய 4வது பந்து ஓவரில் 2 விக்கெட்டுகள் என மொத்தமாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்திக் கொண்டார். இந்த பந்து வீச்சு பிரதியானது முக்கியமாக வனிது அசரங்கவின் T20 போட்டியில் மிகச்சிறந்த பந்து வீச்சு பிரதியாக மாறியிருக்கின்றது. அது மாத்திரமின்றி இந்த LPL தொடரை வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் கூட மிகச்சிறந்த பந்து வீச்சு பிரதியாக அமைந்திருக்கின்றது. கடந்த 2021 ஆண்டு ஜெஃப்ரி வெண்டஸை கொழும்பு அணிக்காக காண்டி ஓரியர்ஸ் அணிக்கு எதிராக 6 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். 25 ஓட்டங்களுக்கு இவர் 9 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திருக்கின்றார் வனிது அசரங்க. ஜப்னா கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் துடுப்பாட்டத்திலே சோய்ப் மலிக் மற்றும் தன்னுடைய அணிக்காக போராடி இருந்தார். 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஒரு கட்டத்திலே டேவிட் மில்லர் மற்றும் சோய்ப் மலிக் ஆகியோர் எதிரணிக்கு காண்டி அணிக்கு சற்று தடுமாற்றத்தை கொடுத்திருந்தார்கள். 33 பந்துகளில் 52 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். ஆனாலும் வனிது அசரங்க இவர்களை கட்டுப்படுத்தியிருந்தார். எனவே ஒட்டுமொத்தமாக 127 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது ஜப்னா கிங்ஸ் அணி. எனவே 61 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து தங்களுடைய தோல்வியை சந்தித்திருக்கின்றது ஜப்னா கிங்ஸ் அணி. இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கின்றது முதன்முறையாக. எனவே பீலவ் காண்டி அணி 2வது குவாலிஃபயரில் விளையாட உள்ளது. முக்கியமாக பீலவ் காண்டி மற்றும் கோல் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் 2வது குவாலிஃபயர் போட்டியில் எதிர்வரும் நாளை மறுதினம் மோதவிருக்கின்றது. எனவே அதில் வெற்றி பெறும் அணி இறுதியாக தம்புள்ள ஓரா அணியுடன் இறுதிப் போட்டியில் மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த LPL தொடரானது மிகவும் விறுவிறுப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியும் சிறப்பாக, இந்த 2 போட்டிகளும் சிறப்பாக அமைந்திருந்தன. எனவே அடுத்த போட்டி, அதாவது 2வது குவாலிஃபயர் போட்டி தொடர்பான விடயங்களுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையிலே விடை பெற்றுக் கொள்ளும் நான் ஆறுமுகம் பிரதாப். நன்றி, வணக்கம். Make your mark.